தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஜோதிட ஜோதிட ஆதித்யா குருஜி நம் ஆரங்கத்திற்கு வந்துள்ளார் அவரை நாம் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் குருஜி நேர்களி தொழில் வியாபாரம் காதல் திருமணம் போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு ஐயா அவர்கள் பதிலளிக்க காத்துக்கொண்டிருக்கிறார் வாருங்கள் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வர ராசி பலனருக்கு மா மாத ராசி பலனருக்குன்னு சொல்றாங்க ஐயா பத்திரிக்கையில் எல்லாம் வருது அது ஒரு சில பேருக்கு பொருந்தும் ஒரு சில பேர் பொருந்தாக இருந்தது அது தெளிவாக மக்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்களா சுருக்கமாக நீங்கள் சொல்றதை வந்து ஒரு தெளிவாக சொல்லணும்னா பத்திரிக்கைகளில் வர்ற வார பல வார பலன்கள் ராசி பலன்கள்லாம் வந்து வார ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் ஏன் அந்த வருஷ பலன்கள் கூட போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாருக்கு எப்படி இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும்னு போட்டிருக்கிறோம் இதில் ஒரு சிலருக்கு சில மனக்குறைகள் இருக்கின்றன ஒரு சிலருக்கு கூட இல்லை பெரும்பாலானவர்களுக்கு இந்த பத்திர பத்திரிக்கையில் வர்ற மாத வார ராசி பலன்கள் பெயர்ச்சி பலன்கள் குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி போன்ற பலன்கள் வந்து யாருக்குமே சரியாக பொருந்துறதில்லை பெரும்பாலும் பொய் அதாவது ஜோதிடத்தை பொய்யாக்கிறதே இந்த மாதிரியான பலன்கள் தான் வாரராசி பலன் வந்து எல்லாருக்கும் அப்படியே போட்டால் எல்லாருக்கும் சரியாக வந்துடுதா ஒரு துலாம் ராசிக்காரர் இந்த வருஷம் இந்த இந்த வாரத்தில் ஒரு பெரும் பணத்தை சம்பாதிப்பார் அப்படின்னு போட்டால் இப்போ அதே பணத்தை இழக்கிற ஒருத்தர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு இல்லை பெரும்பாலானவர்களுக்கு மனத்தாங்கல் இருக்கிறதுன்றது நிச்சயமாக தெரியும் வாரராசி பலன் மாதராசி பலன் இந்த வருட ப பலன்கள் பேர்ச்சி பலன்கள் குரு ராகு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து பொய் அப்படின்னு சொல்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க ஜோதிடத்தை ஜோதிட கலையை பொய்யாக்குன்ற சில விஷயங்களில் இதுவும் ஒன்றுன்னு எங்கள் ஜோதிடர்களுக்குள்ளே ஒரு மனத்தாங்கலும் இருக்கிறது இதில் என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த ராசி புலன்கள் பனிரெண்டு ராசிகள் உலகத்துல வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ எட்நூறு கோடி பேர் ஜனத்தொகை இருக்கிறாங்க ஒரு எழுநூத்தி அறுபது கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஒரு ராசியில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடியிலிருந்து எழுபது கோடி பேர் வரைக்கும் பிறந்திருக்கிறாங்க ஒரு ராசியில் அறுபது கோடி பேர் பிறந்திருக்கிறாங்கன்னா அந்த பன்னிரெண்டு ஒட்டுமொத்த உலக உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனத்தொகையும் பன்னிரெண்டு பிரிவாக பிரித்து அதை வந்து ச ராசி பலனாக சொல்லப்படுகின்ற ஒரு பொதுவான பலன்கள் தான் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் ராசி பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள் இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு இது போன்ற ஒரு பொது பலன்கள் நடக்கும் அப்படின்ட்டு ஜோதிடமே வந்து ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு கலை வந்து ரொம்ப சுலபமாக ஒரே வழியில் சொல்ல முடியுன்றதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது நாளைக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றத வந்து ஒரு வரியில சொல்ல முடிஞ்சால் எல்லா ஜோதிடர்களும் கடவுளாகி விடுவார்கள் நீங்கள் வந்து கோயிலில் யாரையுமே கும்பிட தேவையில்லையே ஸோ நேராக போய் ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு அவரே அபிஷேகம் பண்ணி அவரே மாலை சாத்தி அவரே கும்பிட்றலாமே ஜோதிடர்கள் வந்து எல்லா விதமான ஜோதிடர்கள் தான் இல்லை குறி சொல்பவர்களாக இருக்கட்டும் நிமித்தக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது அருள்வாக்க சொல்பவர்களாக இருக்கட்டும் ஒரு மனிதனின் எதிர்காலத்தை எவர் ஒருவரால் துல்லியமாக சொல்ல 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 முடிகிறதோ அவர் நிச்சயமாக கடவுளுக்கு அருகில் செல்வார் அல்லது அவரே கடவுளாக மாறுவார் அப்படின்ற போது ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அவ்வளவு சுலபமாக சொல்லிவிட முடியாது இப்போ இதில் வந்து எங்க ஜோதிடத்துல நாங்கள் என்ன சொல்றோம்னா பல விதமான காம்பினேஷன்கள் இருக்கின்றன ஜோதிடத்துல ஜோதிடத்துல ரெண்டு விதமான அமைப்பு இருக்கு கோட்சாரம் பிறந்த ஜாதகம் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் கோட்சாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைக்கு இங்கே இருக்கு இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கும் போது வானில் கிரகங்கள் இயங்குகின்ற ஒரு நிலையை பொறுத்தது இன்றைக்கு எப்படி இருக்கிறது கிரகநிலை பிறந்த ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் எப்போது பிறந்தீர்களோ அப்போது வானில் நிலையாக அன்றைக்கு அந்த வினாடியில் நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு மணி ஒரு வினாடியில் பிறக்குறீங்க இல்லையா அந்த வினாடியில் நீங்கள் பிறக்கும் போது வானத்தில் வந்து கிரகங்கள் எந்த நிலைமையில் இருந்ததோ அதை வைத்து அதை வைத்து தான் பிறந்த ஜாதகம் கணிக்கப்படுகிறது ஆக இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்தில் உள்ள ஒரு காம்பினேஷனில் என்னன்னா பிறந்த நீங்கள் பிறக்கும் போது இருந்த நேரம் அந்த ஜாதகம் இருக்கு இல்லையா அந்த பிறக்கும் போது இருந்த நேரத்தையும் தற்போது கோச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நிலையும் வச்சு தான் உங்களுடைய எதிர்கால பலனை துல்லியமாக சொல்ல முடியும் இதில் வந்து இந்த ரெண்டையும் இணைக்கும் போது தான் அந்த ஒரு காம்பினேஷன் சொல்லப்படுகின்ற ஒரு உண்மையான பலன் ஏற்படுகிறது ஆனால் இங்கே பெரும்பாலானவர்களுக்கு இதில் துரதிருஷ்டவசமாக என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இதே தெரியாது தான் எப்போ பிறந்தோம் அப்படின்றதே தெரியாது என்றைக்கு பிறந்தோம்னு வேணால் ஞாபகம் வச்சுருப்பாங்க அல்லது பிறந்த நேரம் தெரியாது அல்லது தாய்தகப்பன் வந்து நீ இன்றைக்கி பிறந்த நீ மேஷ ராசியில் பிறந்த நீ வந்து கன்னிராசியில் பிறந்த அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க அதை வைத்து அவங்க ராசிபலன் பார்க்குறாங்க அந்த ராசிபலன் பொதுவான ஒன்று தான் எப்போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தையும் இந்த வருட பயிற்சி பலனையும் இணைத்து நீங்கள் பலன் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த பலன் வந்து சரியாகத்தான் இருக்கும் நீங்கள் ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த பொதுவான ராசி பலனை மட்டும் வைத்து பார்த்து பார்த்துக்கொண்டு மீனராசிக்காரர்கள் அனைவரும் நன்றாக இருப்பார்கள்னு போன வருஷம் சொன்னீங்க எங்கள் எங்களுக்கு வந்து ஒன்றுமே நடக்கலை போன வருஷம் தான் எனக்கு கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல் சொன்னால் அது ஜோதிடத்தையும் குறை சொல்வதாக இருக்காது ஜோ ஜோதிடரையும் குறை சொல்வதாக இருக்காது நம்முடைய விஷயத்தில் நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல அப்படின்னு நம்ம தான் நாமே குறை சொல்கிறத விதமாக இருக்குமே தவிர நிச்சயமாக வந்து ஜோதிடத்திற்கு பால் அது ஒரு குறையாக இருக்காது ஏனென்றால் ராசி பலன்கள் என்பது ஒரு முப்பது சதவீதம் தான் வந்து உங்களுக்கு பொருந்தும் அந்த முப்பது சதவீதத்திற்கு அடுத்து பிறந்த ஜாதகத்தின்படி என்ன பலன் நடக்கிறது நாங்கள் தசாபக்தி அமைப்புன்னு சொல்லுவோம் இப்போது உங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த தசாபக்தி அமைப்புகள் இந்த பிறந்த ஜாதக அமைப்பில் ஒரு கைதேர்ந்த ஓரளவுக்கு அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடரால் உங்களை வந்து நிச்சயமாக ஒரு எழுபது எண்பது சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் என்ன நடந்து அதாவது இது வந்து ஒரு அனுமான கலை அப்படின்ற போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின் துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்னு அந்த நேரத்தில் எந்த வகையில் கஷ்டப்பட்டு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவைப்படும் எதனால் உங்களுக்கு மனக்கஷ்டம் எதனால் உங்களுக்கு பணக்கஷ்டம் அந் உங்களுக்கு மன கஷ்டமோ பணக்கஷ்டமோ ஒரு பிறந்த ஜாதக அமைப்பில் தசாபக்தி அமைப்பில் கிரக அமைப்பில் உறுதியாக சொல்லிவிட முடியும் ஒரு நல்ல அனுபவமுள்ள ஜோதிடரால் அதே நேரத்தில் எந்த வகையில் கஷ்டம் அப்படின்றது அவருடைய அனுபவத்திற்கே தரப்பில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சென்றால் அதையும் சொல்ல முடியும் ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகத்தை வைத்து எதையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உறுதியான நிலைமை அதே நேரத்தில் எத்தனை பெரிய ஜோதிடராக இருந்தாலும் ராசியை மட்டும் வைத்து கொண்டு நீ இப்படி இருப்பாயின்னு சொல்லவே முடியாது அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு பலன் தவறுகின்ற ஒரு விஷயம் ராசிக்காரர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு காமனாக சொல்லிட்டு போயிடலாமே தவிர ஒரு ராசிக்காரனுக்கு இந்த வருடம் உனக்கு இதுதான் நடக்கும்ன்றத வெறும் ராசியை மட்டும் வைத்து சொல்லவே முடியாது அதனால தான் ராசி பலன்கள் நாங்கள் பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் ராசி பலன்கள் சொல்லப்படுகிற வருட பலன்கள் மாத பலன்கள் வார ராசி பலன்கள் அனைத்தையுமே வந்து நீங்கள் பிறந்த ஜாதகத்தோடு இணைத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் கோட்சார ரீதியில் வந்து ஏன்னா லக்னம் ராசின்னு ரெண்டு விதமான விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது லக்னம் என்பது வந்து உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலானது ராசி என்பது சந்திரனை கொன்று இன்றைய கோள்கள் நகரும் நிலையைப் போல சொல்லப்படுகிறது இதில் வந்து இன்னொன்று கூட சொல்லிடுறேன் இந்த பிறந்த ஜாதக இந்த கோட்சார பலனே லக்ன பலனை நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது லக்னம்ன்றத வந்து லக்ன பலன் சொல்லுபவர்கள் வந்து உண்மையிலே வந்து ஜோதிடத்தில் அந்த முழு இதை திற இதை புரிஞ்சுக்காதவங்கன்னு தான் அர்த்தம் லக்னம் அப்படிலாம் வந்து கோச்சாரத்திற்கும் லக்னத்திற்கும் சம்பந்தமே கிடையாது பிறந்த ஜா அது ஒரு இது ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டது அது சந்திரனை அடிப்படையாக கொண்டது சந்திரன் வந்து நம்முடைய வாழ்க்கையில் தினசரி நடக்கின்ற சம்பவங்களை பாதிக்கின்ற நம்ம நம்முடைய எண்ணங்களை வந்து உருவாக்குகின்ற நம்மளை வழிநடத்துகின்ற ஒரு தாய் கிரகம் ஆக தினசரி வாழ்க்கையில் கோட்சார கிரகத்தில் தான் முழு முதல் அமைப்பே தவிர சூரியனுக்கு கிடையாது ஆக சூரியனை ஒட்டி ஒட்டி கணிக்கப்படும் லக்னத்தை வந்து நீங்கள் தினசரி கோட்சார ராசி பலனில் கொண்டு வந்து இணைக்கக்கூடாது அது வந்து முற்றிலும் தவறான ஒன்று ராசிப்படி பலன் பார்ப்பது மட்டுமே சரியாக இருக்கும் லக்னப்படி பலன் பார்க்கறத வந்து ஒரு ஜோதிடத்தின் முதிர்ச்சியற்ற தன்மையை தான் நிச்சயமாக காட்டும் ஆகவே இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் எல்லா காம்பினேஷன்ஸ் தான் ஒரு ஒரே ஒரு வழியை மட்டும் வைத்து கொண்டு ஜோதிடத்தில் அறுதியிட்டு எல்லாமே இப்படித்தான் நடக்கும் அப்படின்றத நிச்சயமாக சொல்லிவிட முடியாது ஜோதிடம் என்பதே பலவிதமான கூட்டு கலவையிலான கிரகங்கள் கிரகங்களின் கூட்டு எல்லாவிதமான ராசிகளின் கூட்டு எல்லா நட்சத்திரங்களின் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கூட்டு கலவை தான் வந்து அந்த கலவையின் மூலமாகத்தான் ஜோதிடத்தில் பலன் அறியப்படுகிறதே தவிர ஒரு தனி கிரகத்தை வைத்தோ ஒரு தனி விதியை வைத்தோ நிச்சயமாக கிடையாது அதன்படி கோட்சார ரீதியிலாக நீங்கள் வந்து முழுமையான ஒரு பலனை தெரிஞ்சுக்கவே முடியாது அந்த கோட்சாரத்தையும் கொண்டு வந்து பிறந்த ஜாதகத்தோடு இணைத்து பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுடைய முழு பலனையும் உங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிற முழு பலன பலனையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும்